ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் சரவணபவா. இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் கத்திரிக்காய் வறுவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி கத்திரிக்காயினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கத்திரிக்காய் நிறைய சத்துக்கள் உள்ளதுங்க. இதில் வந்து குறைவான கலோரியும் நிறைவான சத்துக்களும் இருக்குதுங்க. இதை உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபிளான ஒரு வெஜிடபிள். அது மட்டும் இல்லாமல் வாத நோய், ஆஸ்துமா, ஈரல், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், அது இல்லாமல் கரகரப்பான குரல் உள்ளவங்களும் இதை கத்திரிக்காயை டெய்லி சாப்பிட்டு வர்றதுனால இந்த நோய்கள் நீங்குதுங்க. இப்போது கத்திரிக்காய் வறுவல் 5 மினிட்ஸில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு பிறகு நாம் கத்திரிக்காய் நல்ல மெல்லிசாக நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ண கத்திரிக்காய்களை நம்ம ஒரு தண்ணியில் போட்டு வச்சிட்டோன்னா கலர் மாறாமல் இருக்கும் பார்த்திங்களா. இந்த மாதிரி நாம் கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஹீட் ஆன பிறகு நாம் இந்த கத்திரிக்காய்களை அதில் போடணுங்க. கத்திரிக்காய்கள் நம்ம எல்லா கத்திரிக்காய்களையும் போட்டுட்டு நாம் எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விடணும், நல்லா வதக்கி விடணுங்க. இப்போது நமக்கு ஒரு சில பேருக்கு பாத்திரம் சின்னதாக இருக்கும், வதக்க முடியல அப்படின்னா ஒரு தட்டு அப்படியே போட்டு தட்டு போட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வதங்கிடும், நல்லா வேகவும் செஞ்சிருங்க. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கத்திரிக்காய்களை போட்டாச்சு, நான் இப்போ லைட்டாக உப்பு போட்டு ஒரு மூடி வச்சு மூட போகிறேன். அப்படி மூடிட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். நாம் நெக்ஸ்ட் டைம் எடுத்து பார்க்கும்பொழுது கிண்டி விடுறதுக்கு சௌகரியமாகவும் இருக்குங்க. நீங்கள் உப்பு போடும்போது உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ உப்பு தேவையோ அதை இப்போவே போட்டுடுங்க. ஏன்னா உப்பு போடும்பொழுது சீக்கிரமாக காய்கள் வெந்துடும் சரிங்களா. இப்போ உப்பு போட்ட உடனே ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். அப்போ நம்ம சீக்கிரமாக காய் வெந்துடும். இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது பாருங்கள் காய்கள் நல்லா வெந்திருக்கும். இது காய்களுடைய குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்த்திங்களா வெந்ததுனால. அதனால் நாம் இந்த மாதிரி மூடி வச்சிட்டோன்னாக்கா அது பாட்டுக்கு வெந்துடுங்க. இப்போ நாம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்ததான் நாம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் உடனே இது கூட சேர்த்துற போகிறோங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நாம் கிண்டி வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்.